जय श्री राम। श्री राम जय, 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 श्री राम जय। என்ன சித்தப்பா, காலங்கத்தாலே சீக்கிரமா ஹெல்ப்பி கூட்டிட்டு வரீங்க, ஏன் இவ்ளோ அர்ஜென்ட்? எனக்கு என்னமா தெரியும், உங்க அப்பா நேத்து ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணு நாளை காலையில 6 மணிக்குள்ள என் வீட்டுல இருக்கணும்னு ஆர்டர் போட்டாரு. என்ன விஷயம் நான் கேட்டேன். விஷயம் என்னன்னு சொல்லனா கூட்டிட்டு வர மாட்டியான்னு. என்ன, எங்க அப்பாவ என் பாட்டிய கூட ஒரு ஆளை கூட விடாம கழுவி கழுவி ஊத்திட்டாரு. அவ்வளவு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும், உண்மையா உங்களுக்கு தெரியாதா? ஆமா ராமா, இங்க பாரு, நான் சொன்னது போயினா உன் சித்தி உடனே செத்து போயிடுவா. ஐயோ என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, நீ அவ்வளவு சீக்கிரம் சாவ மாட்டடி. கடவுளே, இன்னைக்கு என்னோட செகண்ட் டம் இன்டர்னல்ஸ் எல்லாம் நாசமா போச்சு. இந்த சஸ்பென்ஸ் என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்னீங்க வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களா, உள்ள கூட்டிட்டு போங்க. குட்டிமா குட்டிமா அங்கேயே நில்லு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா, அமெரிக்காவில இருக்காரா. 3 மாசத்துக்கு முன்னாடி மதுரையில வீரப்ப பொண்ணோட கல்யாணத்துக்கு போனோம்ல, அந்த பொண்ணு இப்ப அமெரிக்காவில இருக்காளா. அவளும் இந்த பையனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா. இதுல துப்பு தோ குட்டிமா, அவங்க உன்ன இந்த கல்யாண சீடியில தான் பார்த்தாங்களா. கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறான் அவன். நீங்க சும்மா இருங்க. அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சண்டை போட்டு ஒத்துக்கு வச்சானு தெரியுமா? முடிஞ்சுதான்3 நாள் ராத்திரி நம்ம வீட்டுல, அதுக்கப்புறம் 3 நாள் ராத்திரி அவங்க வீட்டுல, அப்புறம் 7வது நாள் ஒண்ணு பிளைட்ல ஏத்தி அமெரிக்காவுக்கு கூட்டு போறாங்க. அமெரிக்கா குட்டியா ஆயிடுவாங்க. எவ்வளவு வெக்கப்படுறாங்க பாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்பெல்லாம் ஃபாரின் சம்பந்தம் எப்படி இருக்குன்னு டிவில எல்லாம் காட்டுறாங்க. ஆமா, ராமராஜனோட 2வது பொண்ண கூட அமெரிக்கால தான் குடுத்துருக்காங்க. ஆனா அந்த பொண்ண அவன் அவ்வளவு டார்ச்சர் பண்றானா? ஆமாமா, அந்த பொண்ண அடம் பிடிப்பா. என் குட்டிமா தங்கமாச்சே. இப்ப எதுக்கு கல்யாணம்? இப்ப கல்யாணம் பண்ணிக்காம எப்ப பண்ண போற? ஏற்கனவே உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, 14 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க, படிக்க வேணாமா? அதுக்கு என்னமா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ ஒத்துக்கிட்டா படிச்சுக்கோ. என்ன பண்றீங்க, இது அநியாயமா இருக்கு. நடு ராத்திரியில எழுப்பிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்க. ஐயோ உங்க அப்பா, நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா? நீங்க சொல்ற அந்த அமெரிக்க மாப்பிள்ளையோ யாரு, எப்படி இருப்போம் பாக்க வேண்டாமா? ஏண்டி அந்த டிவிடி இங்க எடுத்துட்டு வாடி. அந்த பையன் எங்க இருக்கான், என்ன வேலை பாத்துட்டு இருக்கான், எவ்வளவு சம்பளம்னு எல்லா விஷயத்தையும் சுயமாவே. இந்தாங்கம்மா, நீ போ. இந்த டிவிடியில பேசி உனக்காகவே அனுப்பி வச்சிருக்கான். அமெரிக்காவில உங்க வீடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? அந்த ராஜகுமாரனை உன தேடி வேண்டான்னு சொல்லாதடி. ராஜகுமார இதுல யாருக்கும் என்ன பண்ற பாரு, என்ன பண்ற பாரு. அவன் என்ன சிடியில பார்த்தானா, நான் அவனை டிவிடியில பாக்கணுமா? மொத்த விஷயத்துல இன்டர்நெட்ல பண்ணிக்கணுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். கல்யாணம் அப்படின்னா நீ திருச்சியில ஏதாவது ஒரு பையன் கூட்டிடுவேன். எனக்கு தெரியுமே என் பொண்ணு தங்கன்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் பேரு சசிரேகா, அந்த பையன் பேரு அபிமன்யுவா. ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும்போது எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. உங்க ரெண்டு பேரும் ஜாதகமா பொருந்தி இருக்குன்னு தாத்தா சொன்னாரு.
என்னம்மா தலை வலிக்குதா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். வெளியூருக்கு மரியாதையா சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி, அப்படி இல்லன்னா உன்னை இங்கேயே கொன்னு புதைச்சிருவன் ஜாக்கிரத. கல்யாணம் வேணாம். என்ன வேடிக்கை, போங்க இங்க இருந்து போங்க.